உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இமைகளை மூடி மனதால் அமைதியாக கேட்க தமிழ் ஆடியோ கதைகள். புதுமை பித்தன் அவர்களின் பொன்னகரம். பொன்னகரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நமது பௌராணிகளின் கனவை போல் அங்கு ஒன்றுமில்லை. பூர்வ புண்ணியம் என்று சொல்கிறார்களே, அந்த தத்துவத்தை கொண்டு நியாயம் என்று சமாதானப்பட வேண்டிய விதிதான். ஒரு சில மகாராஜர்களுக்காக இம்மையின் பலனை தேடிக் கொடுக்க கடமைப்பட்டு வசிக்கும் மனித தேனீக்களுக்கு உண்மையில் ஒரு பொன் நகரம்தான் அது. ரயில்வே தண்டவாளத்தின் பக்கமாக சாராய டிப்போவுக்கு போகிறதே ஒரு சந்து. அங்கு மெயின் ராஸ்தா கை கோர்த்த நாலு பேர் வரிசை தாராளமாக போகலாம். எதிரே வண்டிகள் வராவிட்டால் இதற்கு கிளையாக உள்வளைவுகள் உண்டு, முயல் வளைகள் போல். அந்த திவ்ய பிரதேசத்தை தரிசிக்க வேண்டுமானால் சிறு தூரலாக மழை சினிசித்து கொண்டிருக்கும் பொழுது சென்றால்தான் கொண்கல்லா காட்சியாக இருக்கும். வழிநெடுக சேற்று குழம்புகள், சாலையோரமாக முனிசிபல் கங்கை அல்லது யமுனைதானே கருப்பாக இருக்கும். அதுதான் பிறகு ஒரு இரும்பு வேலி, அதற்கு சற்று உயிரை தள்ளி அந்த ரயில் தண்டவாளம். மறுபக்கம் வரிசையாக மனித கூடுகள். ஆம், வசிப்பதற்கு தான் தண்ணீர் குழாய்கள் இருக்கின்றன. மின்சார விளக்கு ஞாபகம் இல்லை. சாதாரண எண்ணெய் விளக்கு, அதாவது சந்திரன் இல்லாத காலங்களில் கிருஷ்ணபட்சத்தில் ஏற்றி வைத்தால் போதாதா? பொன்னகரத்து குழந்தைகளுக்கு மீன் பிடித்து விளையாடுவதில் வெகு பிரியம். அந்த முனிசிபல் திட்டத்தில் மீன் ஏது? எங்கிருந்து பணக்கார வீடுகளிலிருந்தோ சில சமயம் அழுகிய பழம், ஊசிய வடை இத்தியாதி உருண்டு வரும். அது அந்த ஊர் குழந்தைகளின் ரகசியம். ரயில்வே தண்டவாளத்தின் பக்கத்தில் விளையாடுவதில் என்ன ஆனந்தமோ! வேலி இருக்கத்தான் செய்கிறது. போகக்கூடாது என்ற சட்டம் குழந்தைகளுக்கு தெரியுமா? போனால் பெற்றோருக்குத்தான் கொஞ்சம் பாரம் ஒழிந்ததே. குழந்தைகள் தான் என்ன கிளாஸ்கோ மெலின்ஸ் பூட் குழந்தைகளா? கம்பி இடையில் போக முடியாமல் இருக்க புகைந்தோடும் அந்த இரும்பு நாகரிகத்திற்கு வரிசையாக நின்று குட் மார்னிங் சார் என்று கத்துவதில் ரொம்ப ஆனந்தம் அவர்களுக்கு. அதுதான் அவர்களுக்கு கிடையும் ஆரம்ப ஆங்கில கல்வி. 5 மணிக்கு அப்புறம்தான் ஊர் கலகலவென்று உயிர் பெற்றிருக்கும். அப்பொழுதுதான் அவ்வூர் பெண்கள் தங்கள் வேலையை செய்வார்கள். சாராய வண்டிகள், தண்ணீர் எடுக்க வரும் பெண்கள். அங்கு தண்ணீர் எடுப்பதென்றால் ஒரு பாரத போர். இள வயதில் நரைத்தது போல் பஞ்சு படிந்த தலை, மாசடைந்த கண்கள், விடிய விடிய மின்சார ஸ்பெண்டில்களை பார்த்து கொண்டு நின்றால் பிறகு கண் என்னமாக இருக்கும்? கண்கள் தான் என்ன இரும்பா? உழைப்பின் ஆரோக்கியத்தால் ஏற்பட்ட கட்டமைந்த அழகு. ஆரோக்கியமா? அது எங்கிருந்து வந்தது? பாக்டீரியா, விஷக்கிருமிகள், காலரா இத்தியாதி அங்கிருந்து தானே உற்பத்தி செய்யப்படுகின்றன. எப்படியாவது உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எல்லாம் நடக்கும். பழைய கற்காலத்து மனிதன் புலி சிங்கங்களுடன் குகையில் வாழ்ந்து வந்தான். அவைகளும் அவனை கொன்றன. அவனும் அவைகளை கொன்றான். அதற்காக வலிமையற்று வம்சத்தை விருத்தி செய்யாமல் செத்தொழிந்தா போனான். வாழ்க்கையே ஒரு பெரிய வேட்டை. அதற்கென்ன? கழுத்தில் ஒரு கருப்பு கயிறு வாழ்க்கையின் தொழிவின் அறிகுறி. அதற்கு பற்றி அங்கு அதிக கவலை இல்லை. அது வேறு உலகம் ஐயா. அதன் தர்மங்களும் வேறு. அம்மாளே ஒரு மில் கூலி. வயது 20 அல்லது 22க்கு மேல் போகாது. புருஷன் ஜட்கா வைத்திருக்கிறான். சொந்த வண்டி தான். அம்மாளு முருகேசன் அவள் புருஷன். அவன் தாயார், தம்பி, முருகேசன், குதிரை ஆக 5ம் சேர்ந்தது அவர்கள் குடும்பம். இவர்களுடைய வறுமுடியில்தான் இவர்கள் சாப்பாடு. குதிரை உட்பட வீட்டு வாடகை, போலீஸ் மாமூல், முருகேசன் தம்பி திருட்டுத்தனமாக கஞ்சா அடிக்க காசு, எல்லாம் இதற்குள் தான். எல்லாம் ஏகதேச குடியர்கள் தான். டல்சீன்ல பசிய போக்க வேறு வழி? பசி ஐயா, பசி. 10 பசி வந்திட பறந்துப்போம் என்று வெகு ஒய்யாரமாக உடம்பில் பிடிக்காமல் பாடுகிறீரே. அங்கு நீர் ஒரு நாள் இருந்தால் உமக்கு அடி வயிற்றிலிருந்து வரும் அந்த அர்த்தம். அன்றைக்கு முருகேசனுக்கு குஷி. அவனும் அவன் குதிரையும் தண்ணி போட்டு விட்டு ரேஸ் விட்டார்கள். வண்டி டோக்கர்கள் அடித்தது, ஏற்கால் ஒடிந்தது, குதிரைக்கு பலமான காயம், முருகேசனுக்கு ஊமை அடி. வீட்டில் வந்து கொண்டு போடும் பொழுது பேச்சு மூச்சில்லை. நல்ல காலம் குடித்திருந்தான். அந்த மாதிரி வழி தெரியாமல் இருக்கவாவது கிடக்க வீக்கத்திற்கு என்னமோ அரைத்து பூசினாள் அம்மாள். அப்பொழுது தான் சற்று பேசினான். அவனுக்கு பால் கஞ்சி வேண்டுமாம். அம்மாவுக்கு கூலி போட இன்னும் 2 நாள் இருக்கிறது. வீட்டில் காசு ஏது? அம்மாள் தண்ணி எடுக்க வருகிறாள். கும் இருட்டு. பஞ்சாங்கத்தின்படி இன்றைக்கு சந்திரன் வர வேண்டும். ஆனால் அது மேகத்தில் மறைத்து கொண்டால்
முனிசிபாலிட்டி என்ன செய்ய முடியும்? எப்பொழுதும் போல் இறைச்சல்தான். ஒரு வாரம் தண்ணி பிடித்தாகி விட்டது. திரும்பி வருகிறான். சந்தின் பக்கத்தில் ஒருவன், அம்மாளுவின் மேல் ரொம்ப நாளாக கண் வைத்திருந்தவன். இருவரும் இருளில் மறைகிறார்கள். அம்மாளு 3/4 ரூபாய் சம்பாதித்து விட்டாள். ஆம், புருஷனுக்கு பால் கஞ்சி வார்க்கத்தான். முற்றும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே போல் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.